the principal of Government Arts College Paramapati, Dr. A. Gunasekaran sir, and Vice Principal M. Manimaran sir, and S. Sivakumar sir, and all the heads. First of all, I thank the principal and all the staff members, especially the NSS coordinators and members, for inviting me for this great occasion. Thanks for introducing me nicely through a song and Bharatanatyam. Romba nalinama alaga aadunanga andha ponnu. Congratulations and appreciation on behalf of all of us. Before coming to my topic, I am in the position to answer the questions raised by our principal sir and the senior most professors. Nalla poradanum poradanum sonnanga poradikitte irukom still. அந்த 33% போராடின மாதிரி யாருமே போராடிக்க மாட்டாங்க. இப்போதான் நாங்கள் ரீச் ஆகியிருக்கோம். ரெண்டாவது சார் சொன்னாங்க, ஓடி ஓடி உடைக்கிறாங்க. நாட் ஓன்லி ஹியர், வி ஆர் ரோல் பிளேயிங் டியூயல் ரோல் அட் ஹோம் அஸ் வெல் அஸ் இன் ஆஃபீஸ். வீட்லேயும் தான் ஓடி ஓடி உழைக்கிறோம், காலேஜுக்கு வந்துட்டு தான் ஓடி ஓடி உழைக்கிறோம். இட்ஸ் நாட் எ நியூ கேஸ், இட்ஸ் எ நாட் எ நியூ ஈவெண்ட். வீட்லேயும் ஓடி ஓடி காலையில் 6 மணிக்கு எழுந்து வாசல் கூட்டத்திலிருந்து தூங்க போகிற வரைக்கும் வி ஆர் டூயிங் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். காலேஜுக்கு வரமா, ஆஃபீஸுக்கு வரமா, ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10:00 டு 4:30 இங்கேயும் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். கரண்ட்டு கூட பொறுத்தலை, நாங்கள் பேச வந்தோன்னா அது ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ சார் சொன்னாங்க, யார் டு டேக் யார் ரைட்ஸ், சர்டன்லி அஃப்கோர்ஸ் நாங்கள் உரிமைகளை எடுத்துக்க தான் விரும்புகிறோம். நீங்கள் தான் கொடுக்க மாட்டுறீங்க, கொடுத்தா தானே எடுத்துக்கலாம். முன்கை நீண்டா தானே முழங்கை நீளும். கொடுக்கவே மனசுக்குள்ள ஒரு ஒரு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறப்ப இட்ஸ் ஒன்லி கம்மிங் ஃப்ரம் லிப்ஸ், நாட் ஃப்ரம் த ஹார்ட். கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்களே ஒழிய தினமோ நாளோ உலக மகளிர் தினமும் சார் சொன்னாங்க, உலக மகளிர் நாள் கொண்டாடணும் அப்படின்னு. இந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடினா பத்தாது, தினம் தினம் மகளிரை கொண்டாட வேண்டும். ஒரு நாள் கொண்டாடிட்டு அன்னையர் தினம் மகளிர் தினம் அவங்களுக்கு ஒரு குறை வேற எங்களுக்கு கொண்டாடுவே. உங்களை தான் நாங்க கொண்டாடிட்டே இருக்கோமே வீட்டுல, காலையில எந்திரிச்சிலிருந்து அந்த தண்ணி எடுத்து வைக்கிறதுல இருந்து சாப்பாட்டு பிளேட்டை கழுவுறதுல இருந்து ஆபீஸுக்கு போறப்ப டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறதுல இருந்து கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் கொண்டாடல எங்களுக்கு தனியா, இட்ஸ் நாட் அவி ஆனால் அவங்க ஸ்பெஷல் டே, எவ்ரிடே ஸ்பெஷல் ஃபார் யூ. நாங்க தான் கொடுக்குறோம், பிகாஸ் வி ஆர் ஆல் ஜெனரஸ் பீப்புள். எப்பவுமே சார் சொல்லும் போது சொன்னாங்க, பிசிக்கல் வீக் நோ இட்ஸ் ராங். 10 மாசம் சுமந்து பிள்ளைய பெத்தெடுக்கிறோம், நீங்க 10 கிலோ அரிசி தூக்கிட்டு வருவீங்க, 10 மாசம் சுமந்து பாருங்க, அப்பதான் அதனோட வலி என்னன்னு தெரியும். எவ்வளவு தூரம் குழந்தைக்காக இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இப்படி தூங்கக்கூடாது, ஒருங்கிணைச்சப்பட்டிருக்கணும், சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன், அவ்வளையும் மீறி பிரசவம் அப்படின்னா செத்து பழகிறோம் நாங்க. அதை விட என்ன பிசிக்கலா எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? சோ நோ வி ஆர் ஹேவிங் மோர் ஸ்ட்ரென்த் தன் யூ. மனதளவுல மனபலம் எங்களுக்கு நிறைய இருக்கு, உங்களுக்கு பிசிக்கலா இருக்கலாம், பட் வி ஆர் ஹேவிங் மோர் இன்னர் பவர். அந்த வில் பவர்ல தான் நாங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாருமே எங்களை படிக்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப முண்டாசு கட்டிய பாரதி மட்டும்தான் எங்களுக்கு போராடினாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர், ஈவே ராமசாமி சார் அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா நாங்கெல்லாம் இல்லை. ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் த பீப்புள், த கிரேட் பர்சனாலிட்டிஸ்,
the father of constitution, they are all responsible for giving liberal freedom education to all of us. So at this juncture, I thank all the great personalities for giving opportunity to learn education. கல்வியால மட்டும்தான் சமத்துவம் வர முடியும். நான் எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட், எனக்கும் எங்க வீட்டுல நல்ல உரிமை கொடுக்குறாங்க. எல்லாரும் பேசும்போது ஃபெமினிசம் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஃபெமினிசம் அப்படின்னா இந்த பொம்பளைங்க எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களை இருக்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். வி ஆர் ஆஸ்கிங் ஈக்குவல் பவர். பவர் கூட கிடையாது, ஈக்குவல் ரெகக்னிஷன். பவரே நாங்க இயல்களையே பவர்லெஸ் பர்சன் நாங்கெல்லாம் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் வி ஆர் ஆல் பவர்ஃபுல் லேடிஸ், அப்படிதான் நினைச்சிருக்கோம். So these are the questions raised by our senior professor. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் நான் எனக்கு தெரிஞ்ச பதில சார்பு சொல்லியிருக்கேன். வியூஸ் மீ டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சாருக்கு ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு ஐடியா இருக்கும். ஸோ நான் என்னுடைய கருத்து தான் கரெக்ட் அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன். வியூஸ் மீ டிஃபர். ஸோ அதனால தீஸ் ஆர் த சார் சொல்லும்போது இந்த இதை சொன்னாங்க. ஸோ சொல்லி இதுக்கு கொஞ்சம் பதில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தென் மூணு விஷயம் சொன்னாங்க சார், சுதந்திரம், சமத்துவம், பிரதிநித்துவம். இந்த மூணும் கிடைச்சாலே உங்களுக்கு பவர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து போராடி கொண்டே இருக்கிறோம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, ஜெண்டர் கேப், ஜெண்டர் வேஜ் கேப் இன்னும் வரல. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல கூட த ஃபீமேல் இஸ் நாட் கெட்டிங் ஈக்குவல் பே. ஒரு மேன் வந்து வேலை பார்க்கிறாரு, மேஸ்திரி வேலை பார்க்கிறாருன்னா இஸ் கெட்டிங் 100 ரூபீஸ். சித்தாள் இஸ் ஷி இஸ் டூயிங் ஆல் த வர்க். எல்லாரும் நம்ம வீடு கட்டுறோம், உங்க வீட்டுல கட்டிருப்பாங்க, சார் வீட்டுல எல்லாம் வீடு கட்டிருப்பாங்க. நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, ஷி டூ ஆல் த வர்க். செங்கல் எடுக்கிறது, கலவை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே ஷி இஸ் வர்க்கிங். இன் பிட்வீன் 11 o'clock போய் டீ வாங்கிட்டு வந்து ஷி இஸ் டிஸ்ட்ரிபியூட். வீட்ல பரிமாறணும், இங்கேயும் பரிமாறாங்க. பட் ஷி இஸ் நாட் கெட்டிங் ஈக்குவல் பே, ஈக்குவல் வேஜ் கிடையாது. சோ தேர் ஆல்சோ வேஜ் டிஸ்கிரிமினேஷன். பொருளாதார ரீதியா ஒரு சுதந்திரம் வந்தா தானே, நான் என் பசங்க கிட்ட யூஸ் டு சே, ஓ சொந்த கால நிக்கணும். நீங்க எகெயின்ஸ்டா நினைச்சுக்க வேணாம். ஒரு புள்ள ஆசைப்படுது அப்படின்னா, உன் சம்பாதியத்துல இருந்து உன் வீட்டுக்கார வெளியே போயிட்டாருன்னா ஓண்ட காசு இருக்கும். ஓ பிள்ளைக்கு 10 ரூபாய்க்கு நீ பிஸ்கட் வாங்கி தரதுக்கு யூ ஷுட் பி அன் இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி நான். அதுக்காக ஆம்பளை வந்து எழுந்துச்சுட்டு நம்ம போகணும் அப்படின்லாம் கிடையாது. வி ஆர் ஆல் ஈக்குவல். குடும்பம் அப்படிங்கிறது கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கிறதா, அங்க ஈகோக்கு வேலையே கிடையாது. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பகிர்ந்துக்கணும், அதைத்தான் நாங்க இன்சிஸ்ட் பண்றோம். நீங்க ஒர்க்கை பகிர்ந்துக்க வேணும். அவங்கவுங்க வீட்டுல நம்ம வேலை பார்க்க போறோம், அட்டு வீட்லயா போய் வேலை பார்க்க போறோம். சோ அதுல வி நீட் ரெகக்னிஷன். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் ஷேர் பண்ணிக்கணும். நாங்க எப்படி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் ஷேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வீட்டு வேலையும் ஷேர் பண்ணிக்கிட்டா இட்ஸ் வில் பி நைஸ். ஐ எம் வெரி ப்ரவுட். எங்க வீட்டுல எல்லாம் எங்க சார் காலையில எந்திரிச்சு டீ போட்டுறாங்க. ஐ எம் ப்ரவுட். ரெண்டு பேர் வேலைக்கு போறது ஒண்ணும் வெக்கம் இல்லை, சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாரும் வேலை செய்வாங்க. அந்த இவங்க மட்டும் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தமிழை எடுத்து கொடுக்கணும், குழந்தை பண்ணணும், அதே வேலை தான் நாங்களும் பாக்குறோம். அங்கே வந்துட்டு ஈகோக்கெல்லாம் வேலை கிடையாது. We are sharing our household work, அவ்வளோதான். எங்க சார் கஸ்டம்ஸ் இஸ் ஒர்க்கிங் எஸ் அ சூப்பரண்டன்ட், அதனால வீட்டில் தான் இருக்கான்னு கிடையாது. ஹி ஆல்சோ ஷேர் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ஸோ அங்கே தான் சமத்துவம். நம்ம வீட்டில் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்லி பாருங்களேன், எனக்கு உடனே ஒன்று சார்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணோன்னு நினச்சி நீங்கள் வந்துருந்தேன். பசங்களையும் வர சொல்லணும் விமென்ஸ் டே கொண்டாடுறப்ப. Then only they have to know the responsibilities and their duties. ஈக்குவாலிட்டி வரணும், ரெகக்னிஷன் வரணும், ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா we have to change the mentality of the male. அதையும் வளர்க்கறதுக்கு ஆண்களை நான் குறையே சொல்ல மாட்டேன். பெண்ணுக்கு பெண்ணே தெரியும்.
ஒரு மாமியா தான் மாமி கிட்ட சொல்றாங்க நீ அத கேளுடா இத கேளுடா அவனுக்கு தெரியாது நீ தான் போம் கொண்டு வா அதான் போம் கொண்டா தெரியுமா நம்ம தான் சொல்றோம் என்ன மேடம் இந்த ரெண்டு சைடுலயே பேசுறீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் போடுவோம் b plus or minus root of 4ac divided by 2a போடுமா plus minus இருக்கத தான் செய்யும் அப்பதான் நல்லா இருக்கும் minus minus இருந்தா plus ஆகும் plus உம் plus இருந்தா minus ஆகும் அப்படிங்கறது கிடையாது வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் இருக்கத தான் வேணும் மேடு பள்ளம் இருக்கும் அதனால nssல எல்லாம் நாங்க கூட்டி போறோம் ஸ்டூடண்ட்ஸ் கிளியர் எஜுகேட்டிங் nssல எல்லாம் கூட்டி போறப்ப சில புள்ளைக்கு விளக்கம் அது கூட புடிக்க தெரியாது அந்த மண்வெட்டியை கூட புடிக்க தெரியாது ஒரு கையில புடிச்சு இப்படி கொத்துவா அந்த நேரா சமமா கூட தெரியாது கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வருது எதுக்கு அப்படினா டு எஜுகேட் எந்த சூழ்நிலையில அந்த குழந்தை வளரும் நல்ல பணக்கார வீட்ல போய்யும் வாழ தெரியணும் ஒண்ணுமே இல்லாத சாதாரண வீட்லயும் போய் வாழ தெரியணும் சோ we are educating what is life அதுக்காக தான் NSS NCCல ஃபயரிங் ஷூட்டிங் எல்லாம் சொல்லி தரோம் ஒரு ஆளுமை ஒரு லீடர்ஷிப் வரணும் அதுக்காக தான் we are doing all the activities physical directors யோகா எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க சில குழந்தைகளுக்கு பசியில கொட்டாவி வருதா நாங்க பேசுறதுல கொட்டாவி வருதான்னு தெரியல பசியில தான் நினைக்கிறேன் ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12 o'clock அதனால சில ஒரு சின்ன இதை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய எசிட்டுடையை முடித்துக் கொள்கிறேன் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் முத்தான வரிகளை உங்கள் முன் கொத்தாக வைத்து என்னுடைய சிறிய உரை நாட் மோர் தென் 5 minutes மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க மாதவம் செய்து பெண்ணாக பிறந்திருக்கும் அனைத்து பேராசிரிய சகோதரிகளுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் பெண் ஒரு உயிரை சுமந்ததால் தாயானாள் பாசத்தை சுமந்ததால் சகோதரியானாள் உணர்வுகளை புரிந்ததால் தோழியானாள் நேசத்தை புரிந்ததால் மனைவி ஆகிறார் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹர் லைஃப் பிறந்ததிலிருந்து ஷி இஸ் ஆல்வேஸ் லிவிங் ஃபார் அதர்ஸ் நாட் ஃபார் ஹர் தியாகத்தின் மொத்த இருப்பிடமே பெண் எல்லா சக்தியும் வாங்க சிவன் வாங்க குடும்பம் இல்ல சிதம்பரம் மீனாட்சி என்னென்னமோ சொல்லுவாங்க சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பெண் இல்லாம பிரபஞ்சமே கிடையாது So starting point is only women. Women ke expansion paathinga na W stands for wheel of the family. Oru kudumbathinudaiya sakkara. Oru vandi maadu poichirukku appadina rendu chakra rendu poichirukku appadina andha chakra is more important. Adha konja kalanda kuda fail aagum. O stands for ocean of knowledge. Amma kaiye pidichu than solli thara aga en solli thara. Uyir mai eluthu kudukelethu ஆவனா எல்லாமே அம்மா தான் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் நம்ம சொல்லுவோம் ஆசிரியர் தான் முதல் பெற்றோர் தான் செகண்ட் பேரண்டும் நல்லது கெட்டதெல்லாம் குழந்தைக்கு அம்மா தான் சொல்லித்தரும் இந்த பசங்க வந்து இருந்தால் நான் சொல்லியிருப்பேன் பெரிய பசங்களுக்கு இப்படியெல்லாம் கொண்டாடிட நடந்துக்கூடாது இப்படியெல்லாம் நடந்துக்கணும் எல்லா குழந்தைங்களையும் சகோதரியாக பார்க்கணும்னு சொன்னால் அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்தையும் சகோதரியாக பார்த்துட்டா நாங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க எதை எப்படி ஒரு ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் ஹவ் வி ஹேவ் டு ட்ரீட் நீ எப்படி உன் சகோதரிக்கு இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவளுக்கு நடக்க கூடாது அதையே ஆஸ் அ மதர் வி ஹேவ் டு எஜுகேட் அந்த மைண்ட் செட்டை தான் ஆஸ் அ விமன் வி ஹேவ் டு கிரியேட் அந்த மனசுக்குள்ள நம்ம அந்த உத்வேகத்தை ஏற்படுத்தணும் நம்மால மட்டும்தான் முடியும் அப்பா வந்து பிரெட்வினர் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவோம் ஒரு குடும்பத்துக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது நாங்கள் வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் எங்களுக்கு நிதியமைச்சர் வேலையும் பார்க்க தெரியும் டிவிஷன் ஆஃப் ஒர்க்கும் பார்க்க தெரியும் எல்லா போஸ்ட்லையும் நாங்கள் தான் இருக்கோம் வீட்டில்
ஸ்டார்டிங் ஃப்ரம் டீச்சர் இந்த டிசிஷன் மேக்கிங்ல மட்டும் அந்த ஒரு அதிகாரமே தரப்பட மாட்டாரு தரவே மாட்டாங்க சண்டைக்கு போறது பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்குறது இதெல்லாம் தே கிவ் ஈக்குவல் பவர்ஸ் நல்லா பாத்து அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு கொண்டுருவாங்க ஒரு இடம் அங்க போறப்ப ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளைய நம்ம பார்க்க போறப்ப சொத்தெல்லாம் பிரிக்கிறப்ப வி ஸ்டே இன் தி லாஸ்ட் ஒரு கன்சிடரேஷன் வருது ஒரு இடம் அங்க போறோம் எங்க வீட்டுக்கார இடம் அங்க போனா என்னை கூட்டிட்டு போக மாட்டார் போனதே இல்ல அவளா பாப்ப இடம் வாங்குவாங்க என்ன நம்ம வந்துட்டு லீஸ்ட் போர்டர் ஒரு டெசிஷன் மேக்கிங்ல தே நாட் கிவிங் the opportunity opportunity கூட சான்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்கன்னு எங்க எடுத்த கூட்டிட்டு போனதால எடுத்துக்க முடியும் கூட்டி போகாம எங்க போய் நம்ம எடுத்துக்க முடியும் வா நம்ம போவோம் எடுத்த பாப்போம் இதே மாதிரி எல்லாத்துலயுமே அந்த ஒரு அசெட் வாங்குறோம் ஒரு இடம் வாங்குறோம் ஒரு பெரிய பெரிய ஒரு ஈவெண்ட் நம்ம வீட்டுல நடக்குது அப்படின்னா ஒரு அந்த அல்லது சபையில கூட்டி போறப்ப மட்டும் ஈக்குவலா நின்று தட்டு எடுத்து வைக்க தேங்காய் பழம் எடுத்து வைக்க அதுக்கெல்லாம் நம்ம கொடுப்பாங்க அப்பதான் பொண்டாட்டிக்கு மரியாதையே நல்லா கொடுப்பாங்க நல்லா கிடைக்கும் மரியாதை எல்லாம் அது எடுத்து வைக்கிறவே இல்லை நம்மளுக்கு அவங்க எடுத்து தர மாட்டாங்க இல்ல அதனால சபையில எல்லாம் நல்லா மரியாதை விளக்கும் அதே மாதிரி இன் ஆல் ஸ்பியர்ஸ் குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் நமக்கு வந்துட்டு வி நீட் ஈக்குவல் பவர்ஸ் பவர்ஸ் கூட கிடையாது வி நீட் நீயும் எடுத்து பண்ணுப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அந்த ரெண்டு பேருக்குள்ளதான் சமத்துவம் இருக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம் பாலின வேறுபாடு பாலின இடைவெளி இந்த மூணு தான் பார்க்கமெனசம் இந்த மூணையும் தான் புஸ்தகம் எழுதுறோம் புஸ்தகத்துல எழுதிட்டே இருக்கும் இன்னும் அது வந்துட்டு அதை சொல்லுவாங்கல்ல தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் ப்ராக்டிக்கலி இஸ் நாட் பாசிபிள் சொல்லி அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிரர் ஆஃப் சில்ட்ரன் குழந்தைங்களோட எல்லாமே குழந்தைங்களுக்கு அம்மா தான் தென் ஏ அட்ரஸ் ஆஃப் லவ் அன்பினுடைய முகவரியே அம்மா தான் தென் த லாஸ்ட் எண்ட் நேவிகேஷன் ஆஃப் லைஃப் போட் வாழ்வை படகு வழி செலுத்துறது யாருன்னு கேட்டா பெண் தான் ஸோ இந்த விமன்லேயே எல்லாம் அடங்கி போச்சு எல்லாம் எங்களுடைய பவர் எங்களுடைய ஃப்ரீடம் எங்களுடைய ரெகக்னிஷன் எல்லாமே இருக்கு நாங்களே எடுத்துக்கிட்டோம் நாங்களே பண்ணிக்கிறோம் அதனால வி நாட் ஃபைட்டிங் போராடவே எங்களுக்கு பிடிக்காது சாத்வீகமா போறோம் வீட்லயும் சரி வெளியிலையும் சரி பொலிட்டிக்கல் பவருக்கு வந்தோம் பட் நீங்க எல்லாரும் சொல்லுங்க இந்த கவுன்சிலர் பதவியில எல்லாம் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க தே குட் பை சிக்னேச்சர் நிறைய பேர் பாருங்களேன் கையை விட்டு போடுறதுக்கு மட்டும் சார் வீட்டுல இருந்து வண்டியில கூட்டிட்டு வருவாங்க வந்துட்டு அந்த அட்டெண்டன்ஸ்ல வில் புட் அவர் சிக்னேச்சர் அப்புறம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வேல் டு அதன் நடக்கிறது எக்ஸெப்ஷன் அப்புறம் என்ன சார் பொலிட்டிக்கலுக்கு வாங்க வாங்களா வர மாட்டோம் வந்துட்டோம் நீங்க 33% கொடுத்துட்டீங்க வந்துட்டோம் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு அப்புறம் மூணு போய் நின்றுப்போம் அந்த டீ காஃபி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க அப்புறம் சார் எல்லாம் பார்த்துக்கோ அந்த ரோடு போடுறது அதில் இருக்கிற கமிஷன் அதனுடைய பட்ஜெட் எவ்ரி திங் வில் டேக் கேர் அப்புறம் இங்க நாங்களாம் நல்லா பண்ணோம் இன்னும் நல்லா பண்ணுவோம் நீங்க சம்பளமே வாங்கிட்டு வராட்டாலும் அந்த ஒரு மாசத்தை நாங்க ரன் பண்றோம் ஃபேமிலியை குழம்புக்கு ஒண்ணுமே வாங்கல சண்டைக்கே போகலைனாலும் இருக்கிற பருப்பை வச்சு ஏதோ பண்ணி நல்லா உங்களுக்கு நல்லா ரிச்சா டெலிஷியஸா வி ஆர் ப்ரொவைடிங் ஃபுட் இல்லாட்டாலும் கொரோனா பீரியட்ல எல்லாம் மேடம் சொன்ன மாதிரி பாதி சம்பளம் வந்துச்சோ சம்பளம் வரலையோ எங்களுக்கு சாப்பா சம்பளம் வந்துச்சோ இல்லையோ அப்படின்னா 24 hours கிச்சன்லயே இருந்தோம் வேலைக்கு போனா கூட காலையில சமைச்சிட்டு மத்தியானம் வருவோம் வீட்டுல இருந்தாங்களே புண்ணியவான்கள் எல்லாரும் பையன் அவன ஹாஸ்டல் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கம்மா நான் அவன் வந்து சொல்றேன் இவரு 11 o'clock என்ன ஒண்ணு பண்ணலையான்னு கேக்குறாரு ஆல் தி டைம் யூ ஆர் இன் தி கிச்சன் கொரோனா வந்து நாள் வந்துச்சு நாங்க அங்கேயே இருந்தோம் எப்படா இந்த கொரோனா வெளிய போவோம் நாங்க வெளிய வேலை இப்பதான் காலையில சமைச்சு வச்சுட்டு வரோம் சாயங்காலம் போய் சமைக்கிறோம் எங்களோட ரெகுலர் போர் யாராவது அக்செப்ட் பண்றீங்க தானம்மா சகோதரிகளே உண்மையா இல்லையா நல்ல சத்தமா சொல்லலாம் ஏன்னா இவங்க அப்பவும் வேலை பார்க்கல அப்படியே சேர்ல உட்காந்தாங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் சாப்பிட்டாங்க இதுல எங்க ரெகக்னிஷன் வந்துச்சு எங்க ஃப்ரீடம் வந்துச்சு எங்க ஈக்குவாலிட்டி வந்துச்சு ஒரு நாளைக்கு சமைச்சு போட்டாங்களா இருந்தாங்களே இத்தனை நாள் இருந்தாங்களே ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஆப்சன்ஸ்ல சமைச்சு சாப்பிட்டாதான் தெரியும் வாட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்னு உப்புக்கு சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போடுவாங்க
அப்புறம் எது உப்புடப்பா எது மிளகடப்பான்னு தெரியாது. நீ தோட்டர் ஹோட்டல் கடையில போயிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் தெரியாம உப்புட உப்ப வந்து சக்கரை டப்பாக்கல போடுறான். ஏன்னா அந்த நம்ம ரேஷன் கடையில வாங்கிட்டு வச்ச சக்கரையும் அந்த உப்பு ஒரே மாதிரி இருக்கிற இட் டஸ் நாட் ஐடென்டிஃபை வாட் இஸ் சால்ட் அண்ட் சுகர் அண்ட் அதில் கொட்டிட்டு அப்படியே திரு திரு முழிக்கிற அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து என்ன இதுல மேலே எடுத்துக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணதே தவறு இதுல மேலாப்ல எடுத்துக்கலாம் அதுல எடுத்துக்கலாமா இருந்தாலும் அந்த சுகரோட கண்டென்ட்ஸ் அதுல வருதுன்னு நம்ம டீல போட்டாலும் ஸோ எல்லா சமாளிஃபிகேஷனும் பண்ணிடுவாங்க தப்பே பண்ணாலும் நம்ம சின்ன தப்பு தான் பண்ணுவோம் அந்த பெருசா வரும் இவங்க பெரிய தப்பே பண்ணாலும் சின்னதா பண்ணுவா உள்ள அளவுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு இந்த போல் அந்த அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க நான் வந்துட்டு ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஐ எம் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இதான் ஹேப்பனிங் அதனால இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு தி பிரின்சிபல் சார் அடுத்த தடவை பசங்களையும் யாருக்கும் இன்வைட் ஃபார் தி விமன்ஸ் டே அவங்களும் நாலு பேர் கேட்கறதுக்கு காதில் வாங்கிக்கணும் ஒரு பத்து வகையில ஒரு ரெண்டு வகையாவது கேட்டாதான் வருகின்ற மனைவிமார்கள் நல்லா வச்சுக்குவாங்க எங்களோட காலம் போயிடுச்சு இனிமே இந்த இந்த ஜென்ரேஷன் எங்க ஜென்ரேஷனோட அப்பா அம்மாவோட சொல்லபடி நாங்க கேட்டோம் இப்ப இந்த பசங்களோட சொன்னபடிதான் நாங்க கேட்கிறோம் எங்களோட ஜென்ரேஷனோட ஓவர் எவ்ரிதிங் இஸ் ஓவர் ஸோ இந்த பசங்களுக்கு தான் தே ஹாவ் டு எஜுகேட் வாட் இஸ் லைஃப் வாட் இஸ் டூ அண்ட் டூ நாட்ஸ் அதை வந்து கேட்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் அவங்களும் வரணும் பெண்ணுக்கு அழகு எது தி ரெடினஸ் டு லிசன் தி பேஷன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் தி ஸ்ட்ரென்த் டு சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்ணோம் புருஷன் தப்பா ஒரு ஏதாவது பண்ணிட்டா கூட என் புருஷன் அப்படி இல்லையே என் பிள்ளை அப்படி இல்லையே ஸோ தி ஸ்ட்ரென்த் சப்போர்ட் பண்றதுல எங்களுக்கு நிகர் நாங்க தான் நீங்க விட்டு கொடுத்தாலும் நாங்க உங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை பிகாஸ் இட்ஸ் அ ஃபேமிலி நாங்க அந்த ஃபேமிலியே ஒரு ஒரு கல்ச்சர் இதுக்குள்ள வச்சிருக்கோம் அட் எனி காஸ்ட் கோடி கோடியா கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துட்டு தான் இருப்போம் நீங்க எங்களை விட்டு விளையாடலாம் சரி தள்ளி போனாலும் சரி அங்கிட்டு போயிடலாம் சரி இங்கிட்டு போயிடலாம் சரி வி வில் ரெஸ்பெக்ட் யூ தென் த ஹார்ட் டு கேர் கேர் எடுத்துக்கிறதுல அம்மாவுக்கு மிஞ்சி போதும் எதுவுமே கிடையாது என்னைக்காவது பசங்க பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் கேட்பாங்க பசங்க என்னைக்காச்சும் பொண்டாட்டியோ இல்லை அம்மாவையோ அதாவது மனைவி வந்ததுக்கு அப்புறமும் இல்லை என்னைக்காவது சாப்பிட்டியான்னு கேட்டுருக்காங்க எங்களையும் தான் கேட்டுருவேன் நான் எல்லாம் சமைச்சு போட்டு பாத்திரம்லாம் கழுவி போட்டு மிச்சம் இருக்கிற திங்கிறது தான் நாங்கள் அதை அதுதான் நல்லா இருக்கிறதெல்லாம் ஒரு சில நேரத்துக்கு குழந்தைங்க சாப்பிடுவாங்களா வி ஃபீல் ஹாப்பி ஓ இன்னைக்கு நல்லா நம்ம சமைச்சுக்கோ போறோம் நம்ம நம்ம குழந்தை நல்லா சாப்பிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா கடைசியில மிஞ்சிருது ஹெல்த் பார்த்துக்கோ ஹெல்த் பார்த்துக்க முடியலன்னா நீனா டாக்டர் கிட்ட போ அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு முடியல நம்ம கூட்டி போவோம் நம்ம கூட்டில நம்மளே போவோம் திஸ் இஸ் ஈக்குவல் திஸ் இஸ் ஈக்வாலிட்டி எல்லாம் நான் வந்துட்டு சில பேர் இருப்பாங்க கொண்டாட்டி கூட்டிட்டு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நான் சொல்லல இந்த சில பேர் சொல்றேன் காசு இருக்குல்ல சம்பாதிக்கிறீல்ல ஆட்டோ வர சொல்லு டிரைவர் வர சொல்லு ஹாஸ்பிட்டலுக்கு போ டாக்டரை பார்த்துடுவா அது எங்களுக்கு தெரியும் இல்லை நாங்கள் போவோம் இல்லை நாங்கள் சம்பாதிக்கிறோம் இல்லை வி நீட் மோரல் சப்போர்ட் அந்த ஒரு ரெகக்னிஷனே இல்லை திஸ் இஸ் லாகிங் நம்பர் டூ ஃபர்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங்கில் அது வருதான்னு பார்ப்போம் செகண்ட் மோரல் சப்போர்ட் அதுவும் கிடையாது ஸோ ஜஸ்ட் டு பி தேர் இதையெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் த பியூட்டி ஆஃப் விமன் அழகான பெண்மை அப்படிங்கிறது இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் பெண் ஸோ அன்று சங்க காலத்தில் மட்டும் இல்லை பாரதியோட பெண்ணியம் எல்லாத்திலுமே சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பெண்ணினத்தை மூடி துடித்ததம்மா ஈடாளும் பெண்ணை இங்கு நாடாளும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே இன்றும் ஓயாமல் கண்ணி சிந்தும் எரிகின்ற நேரத்தில் அணைக்கின்ற கை இல்லை சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய் இல்லை இதற்கு அப்புறம் தான் பாரதியே வந்த சட்டங்கள் இல்லை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பாரதி வந்தார் பெண்மையை பெருமையை உலகிற்கு பறைசாற்றிய பாரதிக்கு ஒரு குறை இருந்துச்சான் செல்லம்மா யாரு தெரியுமா செல்லம்மா யாருமா அவள் ஒரு நாளைக்கு மேடம் வந்து வெளியே போயிட்டாங்களாம் இவங்க வந்து தேநீர் தயாரிச்சாங்களா தேநீர் நல்லா தெரியுமில்ல டீ
ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாராம். அன்னைக்கு தான் பொண்டாட்டியோட அருமையா அது தெரிஞ்சது. அன்னைக்கு தான் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எல்லா அந்த உயர் குலத்துல எல்லாம் தனியா போகாம தன்னோட செல்லமாக கூட்டி அந்த படத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க பாருங்க. அவங்க வைஃபை கூட்டிட்டு வரப்ப எல்லாரும் இப்படி கையை வச்சு பார்ப்பாங்க அந்த ஒரு படத்துல. சோ அந்த கம்யூனிட்டியில ஆண் பெண் இப்படிதான் இருக்கணும், மாமின்னா அவங்கதான் இருக்கணும், அவங்க வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஹி டேக்ஸ் திஸ் மனி வைஃப் வீட்டை விட்டு கொண்டு வந்து ஒரு நல்ல புரட்சி செஞ்சார். சோ பாரதியோட பீரியட்லதான் நமக்கு கொஞ்சம் சமத்துவம் கிடைக்க ஆரம்பிச்சது. எப்ப அவருக்கு தான் பொண்டாட்டி இல்லாம ஒரு டீ கூட ப்ரிப்பேர் பண்ண தெரியலையோ அட் த டைம் ஓன்லி ஹி ஃபீல்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் வைஃப். அவளோட ரோல் என்னன்னு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சு. சோ இந்த அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜ், அதாவது வேதநாயகம் பிள்ளை சுகுண சுந்தரியல் அந்த சைல்டு மேரேஜ சந்திச்சார். அதுக்கப்புறம் தான் சார் சொன்னாங்க இல்லையா 17 வயசுல 19 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு 24 சார் சொன்னீங்க ரைட் பாயிண்ட் ஆகும். 24ல தான் ஓட்ஸ் ரைட் ஓட்ஸ் ராங் நல்லா தெரியும். அதனாலதான் நிறைய பசங்களை இங்க நான் சொல்லவில்ல, நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க யூஜி எல்லாம் விமென்ஸ் காலேஜ்ல படிக்க சொல்லிட்டு இங்க நான் சொல்லவே இல்லை. பிஜி எல்லாம் வந்துட்டு கோயில்ல போட்டா எந்த ப்ராப்ளம் வராது, பிகாஸ் த மைண்ட் இஸ் மெச்சூர், நல்லா மெச்சூர் ஆகும், பக்குவப்பட்டுரும், எது கரெக்டு, அந்த இன்ஃபாச்சுவேஷன் நல்லா வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ 24 ஆக்குறது நல்லது, வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒரு சுமம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. அது சுமை இல்லை, இட்ஸ் கர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 3 குழந்தை இருக்கிற இடத்துல, 3 பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு குழந்தைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 2வது குழந்தைக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பொறுப்பு குறையுமே ஃபீல் பண்றது தானே ஒழிய அது வந்துட்டு சுமையா கிடையாது. ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தைங்க என்னைக்குமே சுமை கிடையாது. நான் ஐ யூஸ் டு ஃபீல் எங்க அம்மா இல்லைனாலும் எனக்காச்சும் ஒரு உடம்பு முடியாதப்ப படுத்துக்கிறதப்ப எங்க அம்மாவா இருந்தா கேட்பாங்க சாப்பிட்டியா அவனுக்கு ஏதாவது கொடுக்கவா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவங்க இல்லைனாலும் அவங்களோட ஆப்சன்ஸ் அந்த டைத்துல வரும். நமக்கு எப்போ முடியலையோ அப்பதான் அம்மாவுடைய நினைவு நிறைய வருது. நான் கல்லூரியில படிக்கிறப்ப எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் கையெழுத்து கூட போட தெரியாது. எங்க அப்பாவுக்கு ராமசாமி அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாம் வரும். அப்பெல்லாம் ஏதாவது ஒரு பாடத்துல ஃபெயில் ஆகுனா அதுல அண்டர் ஸ்ரெட்டிங்ல இருக்கும். நான் எங்க அப்பா சொல்லி அப்பா இதுலதான் நான் நிறைய மார்க் போட்டிருக்கேன் கையெழுத்து போட்டுப்பான்னு சொல்லி எங்க அப்பா கையை பிடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ராமசாமி அப்படின்னு நான் தான் முடிச்சு போடுவேன். அந்த அளவுக்கு எங்க ஃபேமிலி, அந்த ஃபேமிலியிலேருந்து நான் படிச்சு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய தாய் தந்தையர் தான் காரணம். ஒரு ஒரு சம்பாத்தியத்துல நாங்கள் 5 பேர் படிச்சுக்கோம். எங்க பெரிய அக்கா டீச்சர், 2வது அக்கா கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க, எங்க அண்ணன் வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், என் தம்பி பிசினஸ் பண்ணுற, நான் வந்திருக்கேன். ஒரு சம்பாத்தியில கோயம்புத்தூர்ல எல்லாம் பஞ்சம் இல்லை வேலை பார்க்கறது அப்படின்னா அப்பெல்லாம் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடையாது. எங்க அப்பா மில்லுல வேலை பார்க்கறதுனால 3000 ரூபாய் சம்பளத்துல விவசாயம் பார்த்துட்டு காலையில சாப்பாடு எல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு தூக்கு பசு இருக்கும் வித்தாலையில எங்க அம்மா வச்சிருக்கோம். ஒரு பிடி பழைய சாதம், ஒரு தூக்கு பசு நிறைய தண்ணி இருக்கும். அந்த பழைய நீர் அந்த இடத்துலப்பா இப்ப ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்களா போறேன் சாதம்லாம். அதுல ஒரு பிடி சோரை பிசைஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் தரும். அது சொல்லிட்டு வர அந்த காலையில அதான் எங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் காலையில சாப்பிட. அதுதான் இப்ப என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு எல்லாம் என்ன கிடைக்கலையோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன். பட் என்ன பேசுறா தெரியுமா, ஏதாவது சொல்லும் போது நீ எப்ப பார்த்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாடா அம்மா நாங்க அப்படி இருந்தமாக்கோம் இப்படி இருந்தமாக்கோம் கஷ்டப்பட்டமாக்கோம். நான் வந்து புது நோட்டே வாங்கினதே இல்லை, பழைய நோட்டு. போன வருஷம் படிச்சதெல்லாம் எங்க அக்கா பிரிச்சு பிரிச்சு அதை தச்சு கொடுப்பாங்க. புக்கு நான் புதுசா படிச்சதே கிடையாது. அதுக்காக தான் புக் எழுதிட்டே இருக்கேன். சில்லி மாயிடு எழுதிட்டே இருக்கேன். நான் வரும் அப்படின்னா எங்க அம்மா தான் எனக்கு என்னது உலக மகளிர் எம்பவர்டு. எங்க அம்மா தான்
எனக்கு எங்க அம்மா தான் பெரிய காரணையாள் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் எல்லாமே சோ ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாரும் அதை நினைக்கணும் மேம் வந்து கஷ்டத்தை சொல்றாங்க அப்படிங்க கிடையாது நான் என்னோட கஷ்டத்தை சொல்ல ஒரு 10 பேர் இதுல இருப்பீங்க அந்த ரேங்க்ல இருப்பீங்க அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னுடைய பொறுப்பு என்ன கடமை என்ன நீ உணர்ந்துட்டினா போதும் தப்பே பண்ண மாட்டேன் என்னைக்கு தப்பு வருது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறப்ப தெகிட்ட தெகிட்ட கிடைக்கிறப்பதான் நம்மளுக்கு தப்பு பண்ண தோணும் எப்ப இப்ப நான் வறுமையினால என்னன்னு தெரியும் எனக்கு என்னது செல்வ செழிப்புனால என்னன்னு தெரியும் நகையெல்லாம் போடுறப்ப ஆசைப்படுற பல்லாம் எனக்கு நகையில எதுவுமே கிடைக்கல ஆனா இப்ப இருக்கிறப்ப அந்த ஆசை இல்லை திஸ் இஸ் லைஃப் அதனால வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கும் அப்பப்ப அதை நம்ம ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் திஸ் இஸ் லைஃப் சோ ஏற்ற இறக்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நம்ம அதை கடந்து போயிட்டே இருக்கணும் இந்த வருஷம் தீம் என்ன தெரியுமா சூஸ் டு சேலஞ்ச் 2021 சவால்களை நீ கண்டுபிடி போட்டி எல்லாம் வச்சாங்க மேடம் சொன்னாங்க பாட்டு போட்டி பேச்சு போட்டி யாரும் ஒருத்தங்க தான் பிரைஸ் வாங்க முடியும் பட் பார்ட்டிசிபேஷன் இஸ் அ கிரேட் பிரைஸ் எல்லாரும் வாங்குறோம் நான் இப்படியே சொல்லுவேன் நீ போய் சர்டிபிகேட் வாங்கி பா அதுதான் உனக்கு பிரைஸ் எல்லாரும் தோத்து போனவங்க எல்லாரும் ஒரு 0.5 0.1 அதுலதான் தோத்து போறோம் யாராவது ஒரு 10 mark 5 mark நம்ம மார்க் போட்டது அது வேற விஷயம் நம்ம ஒரு போட்டியில ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஒரு 0.5 0.25 அதுலதான் வி லூஸ் அவர் வின்னர் ஆர் அந்த போஸ்ட் நம்ம இருப்போம் அதனால வாழ்க்கையில நம்ம வரதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் தி சவாலஸ் எனக்கு கிடைக்காது நான் இப்படித்தா அப்படின்னு இருக்கக்கூடாது அட்வைஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்காது ஆனா நாங்களும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு இல்லை ஆனா நீங்க தான் அதை ஓட்டு யாருக்கும் தள்ள வாட் இஸ் குட் அண்ட் பேட் வாழ்க்கையில ஏற்று தாழ்வு இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும் ஆனா எது ரைட் நல்லதோ எது நல்லதோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் ஸோ திஸ் இஸ் அ மெசேஜ் ஐ ஆம் கிவிங் டு யூ டு எண்ட் ஆஃப் மை ஷார்ட் ஒன் அன்புக்கு அர்த்தம் பெண் கருணையில் தெரசாவாய் வீரத்தில் குயிலியாயும் வேறு நாச்சியாயிரும் துணிச்சலில் கல்பனா சால்வாவாயும் குடும்பத்தில் நிதி அமைச்சராகவும் அறிவில் பொறுமையில் சுறுசுறுப்பில் கட்டி காப்பதில் தட்டி கொடுப்பதில் அரவணைப்பதில் உலகில் உயிர் ஓட்டமாய் இருப்பதில் பெண் அதில் நாம் அடக்கம் என்பதில் பெருமிதம் கொள்வோம் மகளாய் சகோதரியாய் மாணவியாய் மனைவியாய் தாயாய் உறவுகளை சத்தமின்றி தாங்கி பிடிப்பவள் தாய் ஈடில்லா அன்பார் இடையூறுகள் வந்தாலும் நொடிப்பொழுதில் தீர்வுகளை காண்பவள் பெண் என்ற சக்தி பெண்ணின் பெருமையை போற்றுவோம் எந்நாளில் மட்டுமன்றி எந்நாளில் மகளிர் தினமாக அல்லாமல்